ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே ஈவினிங்க்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ளூ ஷாட்டுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். நியூ இயர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸுக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர்லாம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்திருக்கிறது வந்து சிவிஎஸ் ஃபார்மசிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஷாட் போடணுன்னாலும் நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் வரணும். ஆனால் நாங்கள் ஆன்லைனில் செக்இன் பண்ண வந்து மறந்துட்டோம். அதனால் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து வேக்சின் செக்இன் கவுண்டர் உள்ள கூப்பிட்டு அவங்களே வந்து நம்மளுக்காக செக்இன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் இங்க எப்படி எப்படி வேக்சின் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. You don't want to look at this part. You don't want to look at it. I see you cheating. Don't cheat. All right, just give me a little piece. அது வரைக்கும் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தாவோ ஊசி போட்ட உடனே செம்மையாக அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவளை சமாதானப்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு சாக்லேட்டு தான் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு இந்தியன் ஸ்டோருக்கு தான் வந்துட்டோம். எப்படியும் வெளியே வந்தாச்சு, சரி டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஸ்டோரில் போய் வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே சரி இந்தியன் ஸ்டோரும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். எங்கள் அம்மாலாம் பார்த்தாங்கன்னா ஏண்டா வந்து நீ அப்போது கொரியர் அனுப்ப சொல்கிற, எல்லாமே தான் அங்கே கிடைக்கிது, எல்லாம் அப்போ அங்கேயே வாங்க வேண்டித்தானேன்னு. கரெக்டு தான், ஆனால் கொஞ்சம் விலை தான் அதிகமாக இருக்கும். அது வந்து கொரியரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பும் போது நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. இந்தியன் வெரைட்டிஸில் உள்ள நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே கிடைக்கும். சோப்பு, க்ரீம், லோஷன், ஷாம்பு, பருப்பு, அரிசி எல்லாமே இருக்கும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து அரிசி பேக்ஸு. ஸோ இங்கே வந்து பொன்னி பாயில்டு அரிசி, சோனா மசூரி அரிசி, பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி எல்லாமே இருக்கும் இந்த கடையில். யூஎஸில் உள்ள இந்தியன்ஸ் மோஸ்ட்டாக சர்வைவ் பண்ணுறது அண்ட் டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஒரு ஷாப்பில் தான் இருப்பாங்க. எவ்ரி 10 மினிட்ஸ் ட்ரைவில், 15 to 20 மினிட்ஸ் ட்ரைவில் கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஷாப் இருக்க தான் செய்யும். அங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ் பர்டிகுலராக சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லாமே சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும், பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் அங்கே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்கா பாட்டில்ஸு, ஊர்கா பாட்டில்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புளியும் வெரைட்டிஸாக வச்சுருப்பாங்க. அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க லைனாக, பார்க்கவே அழகாக தான் இருக்கும். புளியிலே வந்து சீட்லெஸ், சீடட், அப்புறம் சின்னதுலேருந்து பெரிய குவான்டிட்டி வரைக்கும் வச்சுருப்பாங்க. நூடுல்ஸ், மேகி பேக்கெட் எல்லாமே இருக்குது இங்கே. சில பேர் வந்து ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸும் விரும்புவாங்க. அதனால் நிறைய காய்கறிங்க வந்து ஃப்ரோசனில் தான் விற்கும். நாங்களும் அங்கே கிரேட்டட் கோகோனட்ஸ் வந்து ஃப்ரோசன் தான் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரோட்டா, சமோசா, ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறமேட்டு பன்னீர், இது எல்லாமே ஃப்ரோசனில் விற்கும் நம்மளுக்கு. அது போக பார்த்திங்கன்னா இது எல்லாமே பூஜை சாமான் ரிலேட்டட் ஐட்டம்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன விளக்குலேருந்து சின்ன சின்ன பாத்திரங்க, அப்புறம் சாமி சிலைங்க, வத்தி, எல்லா விதமான வத்திங்க எல்லாமே விற்குதுங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. குவாலிட்டியும் வந்து A1 குவாலிட்டி தான் வச்சுருப்பாங்க எல்லாமே. அதனால தான் விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியன் ரேட்டை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற ரேட்டுக்குமே வந்து நம்மளுக்கு கட்டுப்படியானால் தான் நம்ம வாங்க முடியும். அது ஒரு வழியாக அங்கே வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டோரில் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கோல்ஸ்க்கு வந்தோம். அவருக்கு ஏதோ பிக்கப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7:30 ஆகிடுச்சா. ஃப்ரைடே வீக்கெண்ட் வேறு, நான் டின்னர் வீட்டில் செய்யலன்னு சொன்னதுனால சிக்ஃபில்லேயில் போய் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் பர்கர் மட்டும் வாங்கியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கன் நக்கெட்ஸ் வந்து அவளுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ அவள் வந்து பாதி தான் சாப்பிட்டா. அதுக்கு பக்கத்துலேயே அங்கே ப்ளே ஏரியா இருந்ததுனால மேடம்க்கு வந்து ப்ளே ஏரியா பார்த்தாலே போதும், காலையில் ஏதோ சக்கரை கட்டினா மாதிரி போதும், உடனே ஓடிடுவா எல்லாத்தையுமே விட்டுட்டு. சரி பர்கர் வந்து நாங்கள் ரெண்டு பேருக்காக தான் வாங்கினோம். அவள் எந்தலேருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தா வீட்டுக்கு போகும்போது இன்னொன்று வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது அவள் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குதுன்னு சொன்னதுனால அவள் சாப்பிடவே இல்லாத வீட்டுக்கு போய் நான் அவளுக்கு திரும்ப தோசை சுட்டு தான் கொடுத்தேன். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு 8:30க்கெலாம் போயிட்டோம். இதுதான் அந்த ப்ளே ஏரியா. இங்கே மற்ற பசங்க தெரியாத பசங்க தான், ஆனால் வந்து விளையாடணுன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான். ஒரு 1/2 hour அவள் அங்கே விளையாடியிருப்பா. அதோடு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து வீக்கெண்டுன்றதுனாலே என்னன்னு தெரியல, செம்ம ரஷ்ஷாக தான் இருந்தது. வெளியே வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கின்னு வந்த ஐட்டம்ஸு. ஸோ கோகோனட்லாம் வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜார் சீஸ் பால்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ பிளாஸ்டிக்கில் இருந்ததெல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இங்கே எலிங்க வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது, அதிசயமாக இருக்குது இந்த
அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் பார்க்குறேன், எதுவுமே வைக்க முடியல கேபின்குள்ளே, ஸ்டோரேஜ் கேபின்ஸில் எலி வந்துடுது, எலி ட்ராப் வேறு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதியெல்லாம் ஏதாச்சும் பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே தான் போட்டு சேவ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்ததில் வந்து இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பப்பாயா பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, அது வீணாயிட போதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், டப்பாவில் கட் பண்ணி வச்சுட்டேன். அவர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாரு, மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, யூஎஸ்க்கு புதுசாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இந்தியன் ஸ்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் அந்த சாக்லேட் நாங்கள் வாங்கினோம், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அதனால தான் காட்டணும்னு நினச்சேன். ஹார்ட் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா காரில் அவள் ஒன்று தான் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அவள் ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டா, சரி ஒன்று மட்டும் அவளுக்கு தெரியாமல் நான் வச்சுருந்தேன். ஸோ நாங்களும் இதை வீட்டில் வந்து சாப்பிட்டோம். ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோவும் இதோட முடிய போகுது. எனக்கு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் டேக்காக வந்து பாதாம் பிசினும் பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.